நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 11th ஸ்டாண்டர்டு ஜெனரல் மேத் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 10 எக்ஸசைஸ் 6.1. கியூ என்ற புள்ளி இந்த வளைவரையின் மீது அமைந்துள்ளது. ஒரு வளைவரை கொடுக்கப்பட்டுள்ளது, அதன் மீது கியூ என்ற புள்ளியை வைக்கிறோம். தென் பிங்கிற புள்ளி வந்து கொடுக்கப்பட்ட புள்ளி. ஏனெனில் கோட்டுக்கு பிகியூவின் நடுப்புள்ளியின் நியமப்பாதை சார்ந்த நம்ம படம் வந்தா புரியும். பிகியூனுடைய நடுப்புள்ளி எடுத்துட்டு அது வந்து நகரக்கூடிய அந்த நியமப்பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்துட்டு அதனுடைய லோக்கஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லோக்கஸ் அப்படிங்கிறது இந்த பார் இந்த பி மூவ் ஆகுது, அதை ஜாயின் பண்ணிட்டே வரக்கூடிய அந்த பார்ட் வந்து லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட். நான் கமிச்சுட்ட கொஸ்டின் சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறோம். இது வந்து இதுல வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது கியூ வந்து நம்ம எக்ஸ்டமா ஒய் நம்மளா எடுத்துக்கிறோம். லெட் கியூ பி எக்ஸ்டமா ஒய் அண்ட் வாட் இஸ் பி பி ஈக்குவல் டு 2 - 7. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ற கியூங்கிற பாயிண்ட்லையும் இதையும் ஜாயின் பண்ற. அப்போ யூ ஆர் கெட்டிங் பி கியூங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்குது. அந்த லைன் செக்மெண்ட்னுடைய மிட் பாயிண்ட் வந்து எம் இருக்குது. அதை நாங்கள் என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்டமா கே மிட் பாயிண்ட்டை எக்ஸ்டமா கே வச்சுட்டு இந்த மிட் பாயிண்ட்டு எப்படி எல்லாம் மூவ் ஆகுதோ அதனுடைய லோக்கஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தஸ் யூ ஆர் யூசிங் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, F1 + F2/2 தென் Y1 + Y2/2 ஈக்குவல் டு இங்கே மிட் பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், எம் எம் வந்து எக்ஸ்டமா கே இதை -7 + Y2 = 2 + X2 = 8 - -7 + Y2 = 8 - 2 - 7 + Y = 2k + 4Y = 2k + 7. ஸோ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒய்ய இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் கேல நம்ம மாற்றிட்டு இருக்கோம். எவ்ரி டைம் பார்த்தோம்னா லோக்கஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் ஹெச்சும் கேவும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து லோக்கஸ் நேமம் பாரு அப்படிங்கிறப்ப எக்ஸ்ஒய் சொல்லி மாற்றிடுவோம். இப்போ நம்ம இப்போ நம்ம கோஆர்டினேட் என்ன கொடுத்துருக்கு அண்டு ஒய் வேல்யூ வந்து 2k + 7 அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட். இது வந்து கியூ. தென் ஆஃப்டர் இப்போ இந்த கியூ வந்து எதுனால இருக்கு, கியூ லைன் ஆன் த கர்வ் இல்லையா. அதாவது கியூ என்பது எந்த வரைவரையுமே உள்ளது, 2x2 - 9y2 = 18 என்றுமே உள்ளது. அந்த பாயிண்ட் வந்து இருக்குது. அப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கர்வ் மேலேயோ அல்லது ஒரு லைன் மேலேயோ இருந்தால் எக்ஸுக்கு எக்ஸ்வாலையும் ஒய்க்கு அந்த மாதிரியும் சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ 2x - 2y2 + 9y2 = 18. எப்போவுமே ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட் இருந்தால் அதனுடைய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இந்த கர்வோட ஈக்குவேஷன் அந்த கர்வனுடைய சமன்பாட்டில் நம்ம எழுதிடலாம். அப்போ இந்த வேல்யூ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து பெருசாக வரும். நம்ம கொஞ்சம் கரெக்டாக போடணும் இல்லையா. கால்குலேஷன்னாலே நான் ஹாஃப் அன் ஆர் டூயிங் கடைசி மிஸ்டேக் இல்லை. ஸோ கிளியர் இல்லை. 2x - 4x2 + 4 - 8x + 9y2 + 49 + 28k
இதை இந்த சைடு பண்ணீங்கன்னா மைனஸ் 18 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே 8x2 தென் 8 - 64x ப்ளஸ் 36x2 ப்ளஸ் 44 தென் 441 252 - 18 = 0. இது வந்து போட்டோ வரை கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் 16 இருக்கணும். Thank you.